ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே டிஸ்கஸ் அபவுட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ், அதாவது ஜிஎம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஎம்பினா ப்ரொடியூஸ் ஆர் கன்சிஸ்டன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் டு அப்ரிசியேட் குவாலிட்டி, அதாவது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ரக்கை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செட் ஆஃப் ரெகுலேஷன் கோட் அண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக் சப்ஸ்டன்சஸ், ஒரு ரெகுலேஷன் கோடும் அண்ட் கைட்லைன்ஸை வந்து செட் பண்ண முடியும் ஒரு மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக் சப்ஸ்டன்ஸுக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. பார்ட் ஆஃப் த குவாலிட்டி அசூரன்ஸ், அதாவது ஒரு அசூரன்ஸை கொடுக்க முடியும். ஏன்னா இந்த ஜிஎம்பி முறையில் உருவாக்கின எல்லா ட்ரக்குமே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசூரன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அதான் வந்து பார்ட் ஆஃப் குவாலிட்டி அசூரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த குட் மேனேஜிங் ப்ராக்டிஸோட இம்பார்ட்டன்ஸு. ஸோ ஜிஎம்பி இல்லைன்னா ஒரு மேனேஜிங் ப்ராக்டிஸ் வந்து குவாலிட்டியான ஒரு ட்ரக்கை வந்து நம்ம உருவாக்க முடியாது. ஸோ அந்த ஜிஎம்பியை ஃபாலோ பண்ணி பண்ண ட்ரக் எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும். இதை வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் அதாவது அத்தாரிட்டி வந்து செக் பண்ணுவாங்க ஜிஎம்பி முறையில் பண்ணியிருக்காங்களான்னு. நெக்ஸ்ட்டு வந்து பிரின்சிபல், when followed by manufacturing for therapeutic good ensure that the product manufacturing will have the required quality, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ இந்த ஜிஎம்பி முறையில் ஃபாலோ பண்ணி நீ ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணினா தெரப்பியூட்டிக் குட் அதாவது தெரப்பியூட்டிக் ஆக்ஷன் நல்லா கொடுக்குற ஒரு ட்ரக் உருவாக்க முடியும். ஸோ அதே மாதிரி என்ஷோர் தட் ப்ராடக்ட் அதாவது கண்டிப்பாக நம்ம என்ஷோர் கொடுக்க முடியும் இந்த முறையில் உருவாக்கின ட்ரக் குவாலிட்டியாக இருக்கும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு வந்து எப்போ வந்து அமெண்டபிள் பண்ணாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அப்படின்னா ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல் 1945 படி ஷெட்யூல் எம் அப்படிங்கிறதுல வந்து இதை வந்து அமெண்டபிள் பண்ணாங்க. அதாவது M1 M2 அப்படின்னு ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த ஷெட்யூல் எம்மில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா குட் மேனேஜிங் ப்ராக்டிஸை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த ஆக்டில். அதுதான் எதுலனா ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல்ஸ் 1945 கீழே நம்ம அமெண்டபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா இந்த குட் மேனேஜிங் ப்ராக்டிஸை பற்றி, இது வந்து அவாய்டன்ஸ் ஆஃப் கிராஸ் கண்டமினேஷன், எந்த ஒரு கிராஸ் கண்டமினேஷனையும் அவாய்ட் பண்ணும், மிக்சப்பை வந்து தடுக்கும், ப்ரிவெண்ட் பண்ணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம், அதேமாதிரி ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸும் குட்டாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு வந்து கைட்லைன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். அப்ஜெக்டிவ்ஸ்னால் எந்த இதோட எய்ம் என்ன முக்கியமாக இதை எதுக்காண்டி பண்ணுறோம்னா ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் தி கஸ்டமர், கஸ்டமருக்கு வந்து ஒரு ஹை குவாலிட்டியாக ப்ராடக்ட்டை கொடுக்கறதுக்காண்டியும், ப்ராடக்ட் ஃப்ரீ ஃப்ரம் கண்டாமினேஷன் எந்த ஒரு கண்டாமினேஷன் ப்ராடக்ட்டில் இல்லாத மாதிரி இருக்கிறதுக்காண்டியும், டு ப்ரொடியூஸ் ப்ராடக்ட் ஆஃப் கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி, கன்சிஸ்டண்ட்டாக அதோட குவாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டியும், எலிமினேட் த ஆர் அவாய்ட் த எரர்ஸ் அதாவது எந்த ஒரு எரர்ஸையும் நம்ம தடுக்கிறதுக்காண்டி தான் அந்த ஜிஎம்பியை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு எரர் ஒன்று நடக்காமல் நம்ம தடுக்கணும், கஸ்டமர் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்டை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் சொல்ல வராங்க. ஜிஎம்பி அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதுதான் இம்பார்ட்டன் ஜிஎம்பியோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இதை பற்றி தான் நீங்கள் வந்து ஒரு 10 மார்க்கில் கேட்டால் கூட ஒரு கொஸ்டினாக கூட நம்மளுக்கு ஃபார்மசியில் வரும். ஸோ அதில் கேட்டால் கூட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 10 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிமிசஸ், ப்ரிவென்ட் த கண்டாமினேஷன் அண்ட் எஃபெக்டிவ் ஆஃப் கிளீனிங் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் லொக்கேஷன் அண்ட் பேசிக் டிசைன் அண்ட் லே அவுட் அண்ட் ப்ரொடியூஸ்ட ஏரியா அண்ட் கோயே ஏரியா, எல்லாமே செப்பரேட் ஏரியாவாக இருக்கும். அந்த ப்ரிமிசஸ் வந்து க்ளீனாக இருக்கணும், ஃப்ளோரு அதை பற்றினா சொல்லியிருக்கணும். அதே பர்சனல், அந்த பர்சன் எப்படி இருக்கணும், அந்த பர்சன் வந்து க்ளீனாக இருக்கணும், ஒயிட் கோட் தான் போட்டிருக்கணும், ஹேர்லாம் வந்து கட் பண்ணியிருக்கணும், லுக்கிங்கே வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கணும், பார்க்கும்போது லுக்காக இருக்கணும். ஸோ அவங்க வந்து எந்த ஒரு அவாய்டன்ஸ் ஆஃப் டஸ்ட்டையும் அவங்க வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக சொல்லிடணும். அதே எக்யூப்மெண்ட்ஸ்னால் அது வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து செப்பரேட் ரூமில் இருக்கணும், அதோட க்ளீன் பண்ணி அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். சானிடேஷனாக எல்லாமே சானிடைஸ் பண்ணி அந்த ரூம் அந்த ஃப்ளோர் வால்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன், மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன் வந்து ஒன்லி பார்த்தீங்கன்னா சூப்பர்விஷன் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்டாஃப் மட்டும் தான் உள்ள வரணும், அந்த வெசல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், அதேமாதிரி கண்டெய்னர் லேபிள் அந்த லேபிள் வந்து கரெக்டாக பண்ணிருக்கணும், எஸ்ஓபி வந்து மெயின்டைன் பண்ணணும், எஸ்ஓபி வந்து இங்கே சுட் பி கம்பல்சரி டு மெயின்டைன் பண்ணிருக்கணும். ஸோ வேலிடேஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கணும், அதேமாதிரி கியூசி சிஸ்டம் வந்து அவங்க சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிருக்கணும். ஸோ டாக்குமெண்டேஷனில் வந்து டைட்டில், நேச்சர், பர்பஸஸ் அண்ட் யூஸ்டு டு மெட்டீரியல்ஸ் டு மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டாக்குமெண்ட் பண்ணிருக்கணும், ஒரு ஒரு ஒர்க்கையும் வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணிருக்கணும். ஸோ இதான் வந்து ஓவராலாக ஆஸ்பெக்ட் டு த ஜிஎம்பி அதாவது குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ். டுடே வந்து குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸை பற்றி பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆர்க் ஸ்ட்ரீமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.